ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பார்த்தீங்கன்னா, ஈஷா யோகா மையத்துக்கு ஒரு பயிற்சி எடுக்க போன ஒரு சகோதரி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவங்க கணவர் தேடுறாங்க. அப்புறம் சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது, அந்த வகுப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த யூனிஃபார்மோட, அந்த யோகா பண்ணுறதுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸோடவே அவங்க வெளியில் ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் கழித்து ஒரு கிணத்துல அவங்க உடம்பு கிடைக்குது இறந்த நிலையில். ஸோ இதை பற்றி வந்து பிரபல அரசியல் விமர்சகர் சவுக் சங்கர் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அவங்க இறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அங்கே சொல்லி கொடுக்குற தியான முறையே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு அந்த அந்த பயிற்சிக்கு பேரே சைலன்ஸ். 7 நாள் யார் கூடயும் பேசாமல் இருக்கணும். ஆக்சுவலாக விபாசன யோகா வந்து முழுக்க முழுக்க இதை தான் பண்ணுறாங்க, இதுக்கும் அது பேராக இருக்கலாம். ஸோ ஏற்கனவே அந்த சகோதரிக்கு வந்து கணவனோட ஏதோ பிரச்சனை இருக்கலாம், இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சிடாதா, ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்து வருது. இப்போ மாமியார் மருமக பிரச்சனைனா அக்கம் பக்கத்தில் இவ இப்படி இருக்கிறா அப்படி இப்படின்னு சொன்னாதானே மனசே ஆறும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ வலுக்கட்டாயமாக அமைதியாக உட்கார வைக்கிறது இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அங்கே சேவை செய்கிறவங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி அங்கே சேவை செய்கிறதுக்கு போயிட்டாலே அவங்க பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், இதுவும் இயற்கைக்கு மாறானது, அவங்களுக்குள்ள அந்த காதல் இதெல்லாம் இருந்தால் துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஆசிரமம், ஆசிரமத்தில் காதலாக பண்ணுவாங்க. ஆசிரமத்தில் எந்த ஆசிரமமாக இருந்தாலும் அங்கே பிரம்மச்சாரிகளாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை இயற்கைக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டு, இதுதான் குறிப்பாக இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகளில் பாதிரியார்கள் உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளோட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லா நாட்டிலையும் அது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இயற்கைக்கு மீறி, அவங்க ஒரு இயற்கைக்கு விரோதமாக ஒரு பிரம்மச்சரிய விரதம் இதெல்லாம் இருக்கும்போது தான் இப்படி ஆகும். இல்லைன்னா ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறது வந்து ஒரு நார்மலான மனுஷன் பண்ணுற வேலையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதே விஷயத்தையே பார்த்திங்கன்னா, மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் கூட ஒரு நாவலில் இப்படி வரும். என்னென்னா, சின்ன வயசில் வந்து கடும் அதாவது வாழ்க்கையை வாழ வேண்டிய வயதில் வலுக்கட்டாயமாக பிரம்மச்சரிய விரதம் இருந்ததன் விளைவாக வயதாகும் பொழுது அந்த மாதிரி வயசான தாத்தாக்கள்லாம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க இல்லையா, ஸோ அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்னென்னா, அந்த வயசில் அதை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக ஆன்மீகம்னாலே அதில் பிரம்மச்சரியம் கண்டிப்பாக வரும் எல்லா மதத்துலேயுமே. ஆனால் இப்போ யோகா சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அதை பிஸ்னஸ் ஆக்கணும், எல்லோரையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் கறி மீன் சாப்பிட்லாம், காமத்தில் ஈடுபடலாம் அப்படி சொல்லி பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, அது நார்மல் ஆயிடுச்சு. இந்த பிரம்மச்சரிய விரதம் மௌனமாக இருக்கிறதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, அதாவது ஒரு வீட்டில் டிவி இல்லைன்னா கூட ஐயோ டிவி பார்க்காம எப்படிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் இயற்கை அப்படின்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி டிவி இல்லாமல் தானே இருந்தோம், இதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் நார்மல் கிடையாது, உலகம் ஃபுல்லாக அடிமை ஆகிட்டதுனால அதுக்கு பேர் நார்மல் கிடையாது. ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா, உலகத்தில் சாதனையாளர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசுபவர்களாகவும் காமத்திலிருந்து மேக்சிமம் விலகி இருப்பவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவர்களாக அல்லது திருமணமே செஞ்சுக்காத அப்துல் கலாம் போன்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ அதில் அவர் வந்து அந்த சகோதரி வந்து புத்தி பேதலிச்சு இந்த மாதிரி ஆகியிருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தற்கொலையாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை வந்து நம்ம 100% மறுக்க முடியாது. அவர் சொல்கிற மாதிரி மௌனமாக இருந்தால் பைத்தியம் பிடிச்சிக்கும், மௌனமாக இருக்கிறது இயற்கைக்கு விரோதமானது, பிரம்மச்சரியம் இயற்கைக்கு விரோதமானது, இது எதையுமே 100% மறுக்க முடியாது. அதே நேரத்தில் 100% ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுற எல்லாருமே கிறிஸ்தவ பாதிரியார்களா அல்லது சன்னியாசம் மேற்கொண்ட சாமியார்களா இல்லையா, அவங்களும் பண்ணுறாங்க, அதுதான் அங்கே ஹைலைட்டே தவிர அவங்க மட்டும் பண்ணலை, அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு தான் யோசிக்கணும். ஏன்னா
ஒருத்தன் 200 கல்யாணமா ஏதோ ஒருத்தன் பண்ணா அப்படின்ட்டு இப்போ சமீபமாக வந்தது. அப்படி கல்யாணம் பண்ணிட்டா காமத்தில் விழுந்துட்டா அவன் ஒழுக்கமாக இருப்பான்னா இது எப்படி சாத்தியமாச்சு? ஆக்சுவலாக இன்னும் ஒன் இந்த காமம் பொறுத்த வரைக்கும் அது மனதளவில் ருசி கண்டாலும் சரி அல்லது உடல் அளவில் ருசி கண்டாலும் சரி உங்களை அடிமையாக ஆக்கியே தீரும். அது எந்த அளவுக்கு அடிமையாக்கணும் அதுதான் நார்மலோ அப்படின்னு நீங்கள் நம்புகிற அளவுக்கு அடிமையாக்கிடும். அதுதான் இப்போ காரணம் இது நார்மல்னு எல்லோரும் நினைக்கிறதுக்கு. ஸோ அதிலும் குறிப்பாக ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி அம்மா வீட்டுக்கு போகிற நேரத்தில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் கணவனை பிரிந்து அம்மா வீட்டுக்கு தற்காலிகமாக போகிற நேரத்தில் ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் தவறான தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தான் காமம் கிடச்சிது, ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ அப்போ அந்த காமத்துக்கு அவன் அடிமையானது, அதிலிருந்து அவனுடைய புத்தியை எடுக்க முடியல. ஸோ பெண்களுமே தான். ஸோ எடுக்க முடியாத காரணத்தினால அவங்க தவறான விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதற்கு தீர்வு, தண்ணி அடிக்கிறவனுக்கு வந்து தண்ணி அடிக்கலைன்னா அவனால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, இதெல்லாம் உண்மை தான், பொய் கிடையாது. வேலையே செய்ய முடியாது, கையெல்லாம் நடுங்கும், அதுக்காக தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் தீர்வா? அதுதான் நார்மலா? கிடையாது. இல்லை, தண்ணி அடிக்காதவங்களும் இருக்கிறாங்க, நார்மலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது அப்நார்மல்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடிமை ஆகிட்ட காரணத்தினால காமத்துக்கு அடிமையாக இருக்கிறதான் நார்மலோ அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்படி ஒருத்தன் தண்ணி அடிக்கிறவனுக்கு வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அது வந்து அந்த விட்ராயல் சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதை விட அதிகமாக காமத்துக்கு இருக்கும். ஆக்சுவலாக தண்ணி அடிக்கிறதுலேருந்து கஞ்சா அடிக்கிறது, கஞ்சா அடிக்ட் அதை கூட ஈஸியாக வெளில எடுத்துடலாம், ஆனால் காமத்துலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியாது. அதனால தான் எல்லோரும் விழறாங்க. சரி, அப்போ ருசி கண்டவர்கள் விழறாங்க அப்படின்னா இப்போ பாதிரியார்கள் சன்னியாசிகள் இவங்களாம் காமமே வேண்டான்னு தான் போகிறாங்க. அவங்க எப்படி விழறாங்க அப்படின்னா, காமம் அப்படிங்கிறது வந்து அந்த எதிர்பால் ஈர்ப்பு இருக்குது இல்லையா, அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப சின்ன வயசுலே இருக்கும். அது எப்படி வருது திடீர்னு யாருமே கற்றுக் கொடுக்க, யாரும் கற்றுக் கொடுக்காம வர்றதுனாலே அது இயற்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அது முன்ஜென்மங்கள்லேருந்தே வரும். ஸோ முன்ஜென்மத்தில் ஒருத்தன் பயங்கர குடிகாரனாக இருந்தான் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னா, இந்த அடுத்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் தண்ணி அடிக்கக்கூடிய நண்பர்களை தேடி போயிடுவான். அவனுக்கு அதுதான் பிடிக்கும், அவனுக்கு அதுதான் நார்மல், அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் காமமே கதி விபச்சாரியே கதின்னு இருக்கிறவன் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல நிறைய தவறான காரியங்களை, ரொம்ப மற்றவர்களோட ஒப்பிடும்போது இவன் ரொம்ப சின்ன வயசுலேயே தவறான காரியங்களில் ஈடுபடுவான். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையும் அமையும். ஏன்னா அந்த பாவம் மீண்டும் மீண்டும் அவனை பாவம் செய்ய வைக்கும். ஸோ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்க பிறக்கவே செய்வாங்க. ஸோ அதிலும் இந்த காமம் பார்த்திங்கன்னா வெறும் உடல் சம்மந்தப்பட்டது கிடையாது. உடல் வந்து ரியாக்ட் பண்ணுது, ஆனால் அங்கே ட்ரிகர் இருக்கிறது மனசில் இருக்குது. ஸோ மனசு வந்து அந்த உடலை காமத்துக்கு அழிச்சிட்டு போகணும்னா நிறைய காமம் சார்ந்த எண்ணங்களை உருவாக்கணும். ஸோ இப்போ முதல்ல கணவன் மனைவி இப்படி காமம் இருக்குதுன்னா ஆரம்பத்தில் வந்து அவனுக்கு வந்து அந்த காமத்தின் போதையை கொடுக்கும், ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது இருக்காது. ஆனாலும் அவன் காமத்தில் ஈடுபடுவான், ஏன்னா அவன் காமத்துக்கு அடிமையாக இருக்கனால. மனைவியை பார்த்தா காம உணர்வு வருதுன்னு கிடையாது, அவன் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அந்த நேரம் பக்கத்தில் மனைவி இருக்கிறான், யூஸ் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். ஆனாலும் மனைவியோடு காமம் வைத்தாலும் அவனுக்கு வந்து மனைவியை பார்க்கும்போது காம உணர்வு இருக்காது. ஆனால் அப்போ காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒன்று தான் மனசு டக்குன்னு நினைக்கும். அது அவன் பார்த்த படங்களாக இருக்கலாம், அல்லது அவன் அதிகமாக பழகிற எதிர்ப்பாளர்களாக ஆப்போசிட் செக்ஸாக இருப்பாங்க. அது அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், அதாவது ரொம்ப மரியாதைக்குரிய உறவாக இருக்கும். ஆனால் டக்குன்னு மைண்ட் அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட பழகும்போது அப்படி நீங்கள் பார்த்து கூட பழக மாட்டீங்க, ஆனாலும் இங்கே காமன் வரும்போது டக்குன்னு மைண்டு போய் அதை கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் நார்மலாக. ஸோ எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு ஆண் சத்தியமாக மனைவி கிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே காமத்தில் ஈடுபடவே முடியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த காம எண்ணம் உணர்வு எதுவுமே வராது. அதே மீறி அவன் காமத்தில் விழறானா கண்டிப்பாக மற்றவர்களை அவன் நினைத்தால் மட்டுமே காமத்தில் ஈடுபட முடியும். ஸோ பெண்களுக்கு வந்து காம உணர்வே இல்லை அப்படின்னு முந்தைய தலைமுறை வரைக்கும் பேசப்பட்டதுக்கு முக்கியமான காரணம், பெண்கள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, குனிஞ்சு தலை நிமிராமல் இருந்த காரணத்தினால அவங்களுக்கு காம உணர்வு வர்றது கிடையாது.
ஏன்னா அவங்க மைண்ட் வந்து அதுக்கு அவங்க பழக்கப்படுத்தலை. ஆனால் ஆணுக்கு சின்ன வயசுல இருந்து ஏதோ இப்போ தான் நார்மல்னு வேறு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் தானாகவே எல்லோருக்கும் அது தப்புன்னு தெரியும், பட் இருந்தாலும் எல்லோரும் திரும்ப ஒரு பக்கம் தப்புன்னு தெரியும், இன்னொரு பக்கம் அதுக்கு பயங்கர அடிமையாகவும் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு டாக்டரோ இல்லை பொதுவில் பொதுத்தளத்தில் பேசுகிறவங்களோ இல்லை இது தப்பு கிடையாது இது நார்மல் அப்படின்னும் பொழுது அவன் தப்பு செய்கிறதுக்கு இது ஒரு அந்த நேரத்துக்கு அந்த குற்ற மனப்பான்மை நீக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்குவான். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு காம எண்ணம் காம உணர்வு காம சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய புத்தி வேலை செய்யாது, ஒரு மயக்க நிலையிலே இருக்கும், தவறான முடிவே எடுத்துகிட்டு இருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து சரியெல்லாம் தப்புணும் தப்பெல்லாம் சரினும், குறிப்பாக நாஸ்திகம்லாம் அதிகமாக வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் காமத்தில் மனிதன் மூழ்கினதுனால அவனால் எது சரி அப்படின்னு பகுத்தறிய முடியல. இன்னொரு விஷயம், கடவுளை விட்டு புத்தி வெளில போனாலே நேராக எங்கே போய் விழும்? காமத்தில் தான் போய் விழும். ஸோ சாமியாரே காமத்தில் விழறான் அப்படின்னா அவன் வந்து கடவுள்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனால் அவனாலே முடியல, அந்தளவுக்கு அடிமையாகி ஆகிடுச்சு, உலகம் ஃபுல்லாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னும்பொழுது கடவுளை பற்றியே நினைக்காதவன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி பேசாமல் எப்படி இருக்க முடியும், பைத்தியம் பிடிச்சிடாதா அப்படின்னா இன்றைக்கி பேசுகிறதுக்கு எல்லாம் அடிமையாகிட்டாங்க. பேசுகிறதுக்கு அடிமையாயிட்டாங்கன்றதை விட ரெண்டு தலைமுறை முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆனாலும் யாரும் பெருசாக பேசிக்க மாட்டான். ஜஸ்ட் நம்ம சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா அமைதியாகத்தான் இருப்பாங்க. ஸோ எப்போ ஆத்மா சக்தி இழக்குதோ அப்போ ஆத்மா வந்து நிறைய எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்போ எதனால் பேசுகிறோம்? எந்த எண்ணமும் இல்லாமல் பேச முடியாது, எண்ணம் வந்து தான் பேச முடியும். ஸோ எந்த எண்ணம் அதிகமாக வருதோ அதுதான் உங்களுக்கு வார்த்தையாக வருது. பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது இப்போ வந்து குழந்தைங்களே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பட் நம்ம ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பெருசாக பேச மாட்டோம், ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள் இருக்காது. ஆனால் வளர வளர பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த காமம் சார்ந்த விஷயத்தெல்லாம் முழுக்க முழுக்க ஆத்ம சக்தி இருக்கும், நிறைய குப்பையை உள்ளே போடும்பொழுது உங்களால் வந்து அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதை பார்த்தாலும் அதை பற்றி 1000 எண்ணம் வரும், யாரை பார்த்தாலும் 1000 எண்ணம் வரும். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வரோன்னா அவங்ககிட்ட என்னென்னலாம் பேசலான்றது 1000 கடகடகடகடன்னு வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ஒரு ஃப்ளோவாக வர மாதிரி அதை திறமைன்னு வேறு தப்பாக புரிஞ்சுக்கும். ஆக்சுவலாக ஆத்மா சக்தி இழந்து கிடக்குது. ஸோ அதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசாமல் இருக்க முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பேசுகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் விபரீதமான வார்த்தையாக இருக்கும், மற்றவங்களை நோக்கடிக்கிற மாதிரியே இருக்கும், அது நமக்கு நார்மலாக இருக்கும். அதனால் பயங்கரமான விபரீதமான பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி போய் தண்டனை கிடைக்கும். காமமும் அப்படி தான், அது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும்போது தான் ஒரு டைமுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் வரும்போது தான் அந்த ஈர்ப்பே வருது, அப்போ அந்த உணர்வு வருது. அது சூக்ஷமாக முன்ஜென்மத்திலேருந்தே வந்திருக்கும், அந்த காமத்திலே இருந்தது. அதே மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே நடந்துச்சுன்னா போதும், ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் நிறைய சினிமா திரும்புகிற பக்கமெல்லாம் காமம் சரின்னு பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்க ஆப்போசிட் செக்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணுறது, சினிமா பாடல்கள் பார்த்திங்கன்னா பெண்களின் அங்கங்களை வர்ணிக்கிறது. ஸோ அப்போ ஏதோ இருக்குது இருக்குதுன்ற அந்த போதை முன்ஜென்மத்துடைய விஷயங்கள் எல்லாம் கலந்து அவனுடைய மைண்டில் காமத்தின் எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு டைமுக்கு அப்புறம் ஆபாசமான விஷயங்களை பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அது அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது அளவுக்கு அதிகமாக வரும்போது என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி ஆப்போசிட் செக்ஸை பார்க்காம அல்லது பார்த்தாலே தலை குனிஞ்சவன் தெரியாமல் பார்க்க ஆரம்பிப்பான், அடுத்தது தெரிஞ்சால் கூட அவனால் கண் எடுக்க முடியாத அளவுக்கு அடிமையாவான், பிறகு காமம் சார்ந்த விஷயங்கள்லே ஈடுபட ஆரம்பிப்பான், ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ ஜெயிலுக்கு போகிறது தான் சவுக்கு சங்கர் அவர்கள் நார்மல்னு சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கடைசியில் நடக்கும். ஆனால் காமம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காதா, பேசவே இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்கும் அடிமையானவர்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதற்கான தீர்வு காமத்தில் விழுறதும் எந்த நேரமும் லடலடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும். அதை எந்த யோகாவும் கற்றுக் கொடுக்கறது இல்லைன்றதான் உண்மை. கம்முன்னு வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு நீ பேசாமல் 7 உட்காருன்னா பைத்தியம் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, சவுக் சங்கர் சொன்ன மாதிரி அது உண்மைதான். ஏன்னா உட்கார்றது லட்சியம் கிடையாது, அங்கே வந்து மைண்டுக்கு பேசிக்கிட்டு இருக்குது, மைண்டில் நிறுத்துறதுக்கு எதுவும் இல்லையா, கையை கால அசைச்சிட்டா போயிடுமா, நான் உடம்பும் இல்லை மனசும் இல்லைன்னா போயிடுமா தானா,
இல்லையா, ஒரு மிகப்பெரிய துரோகம் நடந்துச்சு, குடும்பத்தில் யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, அல்லது கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் எண்ணமே வராமல் போயிடுமா என்ன? வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஸோ அப்போ அதை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும்? அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதை சத்தியமாக மனிதர்கள் நடத்துகிற எந்த யோகா சென்டர்லேயும், அல்லது மெடிடேஷனை பற்றி பேசின ஓஷோ, ஜிடு கிருஷ்ணமூர்த்தி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி யாருடைய விஷயத்திலும் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் பாதிரியார்கள் தடுமாறுறாங்க அப்படின்னா, அவங்க இதே சமுதாயத்தில் தான் வாழறாங்க. சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே பாதிரியார் ஆகலை, இல்லை சின்ன வயசுலேருந்து அந்த காமம் சார்ந்த விஷயத்தெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, நண்பர்களோடு இருப்பாங்க, அனுபவத்தில் கூட ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்து திடீர்னு கடவுள் மேலே ஒரு ஆசை வருது, வைராக்கியத்தோடு தான் போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க மைண்டில் போட்டாங்க இல்லையா, அதை வெளியேற்றுவதற்கான வழி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும் இல்லையா, அவங்க பாதிரியாரானவொடனே பெண்களே பார்க்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக அப்போ தான் அதிகமாக பார்ப்பாங்க, மற்றவர்கள் வந்து நம்பிக்கையோடு அவங்க கிட்ட பேசுவாங்க, மற்ற ஆண்கள் கிட்ட பேசுகிறத விட. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன பண்ணுன்னா, அது தூண்டிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ எல்லார் கையில் இன்டர்நெட் இருக்குது, ஆபாச படங்கள் அதெல்லாம் அதை நோக்கி புத்தி போக ஆரம்பிக்கும். திடீர்னு வெளியில் எங்கேயாவது போஸ்டர் பார்க்கலாம், புக்ஸில் மேகசின்லலாம் ஏதாவது மோசமான இது இருக்கும், அந்த சின்ன சின்ன விஷயம் அப்படியே அவங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, பாதிரியார்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ பாவ மன்னிப்பு பெரும்பாலும் காமம் சார்ந்த விஷயத்தை தான் பாவம்னு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே நம்புவாங்க, மற்ற எல்லாத்தையும் விடவே, அது உண்மையும் கூட. ஸோ அவங்க பாதிரியார்கிட்ட பேசுகிறன்றத விட கடவுள்கிட்ட பேசுகிறதா நினச்சிட்டு தான் பேசுவாங்க. ஆனால் பாதிரியார் மனுஷனாச்சே, அவர் வந்து நம்மளை இந்த இடத்துல வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டார், நினைத்தாலுமே மனசு அங்கே டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பண்ணுறது? ஸோ அப்போ என்னென்னா, அவங்க சொல்கிற விஷயம் இவருக்கு காமத்தை தூண்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அவர் தூங்க போனார்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நெருக்கமாக பேசுனாங்களோ அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ சவுக் சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி பாதிரியார்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மை. குழந்தைங்க கிட்டன்னு இல்லை, மற்ற பெண்கள்கிட்ட நிறைய அப்படி நடக்கிறாங்கன்றது நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, காமம் தப்பு, அதை விடணும் அப்படின்னு டைரெக்டாக பைபிளில் போடலை, அதான் பிரச்சனை. அதனால் அதாவது ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கே யாருமே இல்லையே, அப்போ என்ன பண்ணுறது? நீ இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலையே அப்படின்னு தான் விழுறாங்க. ஆனால் அவங்களுமே கூட வலுக்கட்டாயமாக எந்த பெண்ணுமே பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்து சாமியார்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, பெண்களை சத்சங்கம் பண்ணால் கூட பெண்களை பின்னாடி போய் உட்கார சொல்லுவாங்க, ஆண்களை தான் முன்னாடி உட்கார சொல்லுவாங்க. ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. பட் அப்போ கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சப்போஸ் பெண்ணையே பார்க்காம ஒருத்தன், அதாவது வலுக்கட்டாயமாக பார்க்காமலே இருக்கிறான் ஒரு 10 வருஷம் அப்படின்னா, அவனுக்கு அந்த காம சார்ந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். பட் ஆனாலும் அந்த ஏற்கனவே உள்ளே போன காமத்தை அவன் வெளியேற்றலை. ஸோ அப்போ மீண்டும் பார்க்கும்போது ஸ்லைட்டாக, இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகாது, பட் ஸ்லைட்டாகும், அதை அப்படியே கண்டினியூ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் ட்ரிகர் ஆகி விழுந்துருவான். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்து சாமியார்கள் எல்லா மதத்துலேயுமே அந்த பிரம்மச்சரிய விரதம் இருப்பவர்கள் தடுமாறுறதுக்கு முக்கியமான காரணம். எப்படி கேன்சர் செல்லு வந்துருச்சுன்னா நல்ல செல்லை எல்லாம் கேன்சர் செல்லாக கடகட கடன்னு மாற்றுமோ, அந்த மாதிரி தான் புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நீங்கள் நிறைய நல்ல எண்ணத்தை போட்டிருப்பீங்க, ஆனால் இந்த மயக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமாக தான் உள்ளே ஃபஸ்ட்டு போயிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, அந்த மயக்கத்தை தேடி தேடி உங்களை போக வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மயக்கம் அதை மீண்டும் நீங்கள் நினைப்பீங்க, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்க அது நல்லா இருந்துச்சு இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வர்றதான் மீண்டும் உங்களை போய் சாப்பிட வைக்கிது. அது அடிக்ஷன் கூட தெரியாமல் அது சத்து அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டுக்கு தேடிக்கிறீங்க. என்ன தான் டாக்டர் சொன்னாலும் அங்கே ஒரு உயிர் போகுது அப்படின்றது தெரியுது இல்லை, ஆனாலும் அதை யோசிக்கிற அளவுக்கு கூட நம்மளுடைய புத்தி இல்லை, முட்டாளாக ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அதோடைய ருசி சார்ந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த காமம் சார்ந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். வரும்பொழுதுலாம் என்ன பண்ணுவீங்க, அது முதல்ல ஒரு லவ் சாங்கு கேட்குறதுல ஆரம்பிக்கும், அது அப்படியே அந்த லவ் சாங்கோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆபாசமான விஷயங்களும் கொஞ்சமாவது வந்துடும், சில இடத்துல அதிகமாகவே வரும். அப்போ என்ன ஆகணும், அது சார்ந்த விஷயத்தையே புத்தி தேட ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் சாதாரண ஒரு பாட்டு கேட்டதுனால தான் வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை கடவுள் சொல்கிறார், இது இப்படி தான் வேலை செய்யுது உன்னுடைய மைண்டு. அப்போ இந்த மைண்டிலேருந்து இதை நீ நீக்கணும்னா, முதல்ல வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். குடும்பத்திலே தான் இருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருந்தாலும் காமம் இல்லாமல் இருக்கணும், அது எப்படி சாத்தியம்?
அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட அது எப்படி அந்த வழி சொல்லணுமே, அதுதான் யாரும் சொல்கிறது கிடையாது. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, முதல்ல அப்படித்தான் உலகம் இருந்தது. இன்றைக்கி இந்த மோசமான விஷயங்கள்லாம் நார்மல் ஆயிடுச்சு, தப்பெல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் சரியாக தான் கடவுள் உலகத்தை படைத்தார். நம்ம சயின்ஸில் படித்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் காட்டுவாசியாக படைக்கல, ஆடு மாடுலேருந்து குரங்குலேருந்தெல்லாம் நம்ம வரலை. மனுஷன் எப்பயும் மனுஷனாக தான் இருக்கிறான். அதை விட என்னென்னா, பயங்கர அழகானவர்களாக மிகப்பெரிய புத்திசாலிகளாக ஆரம்பத்தில் நாம் இருப்போம். அதுக்கு காரணம் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாகவும் இருப்போம். அதற்கு காரணம் நம்மளுடைய புத்தி வெளியில் அது இஷ்டத்துக்கு அலையாது. காரணம் ஆத்மா பலமாக இருக்கும், மனத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கவனமே தன் உடல் மேலே கூட வராது, ஆத்மாவிலே இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பிறவிலே பாருங்களேன், சின்ன வயசுலலாம் நம்ம வந்து அழகாக இருக்கிறோம், இதை பற்றிலாம் தெரியாது. நம்ம வீட்டுக்கு போய் காட்ட நிற்போம், அம்மாவோ அப்பாவோ தலை சீவி விடுவாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், என்னடா சட்டை போட்டிருக்கிறேன்ட்டு இப்படி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தோணவே தோணாது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வு வரும்போது தான் அப்புறம் ட்ரெஸ் மேலே கவலைப்படுவோம். இந்த மாதிரிலாம் அதுக்கும் காம எண்ணத்துக்குமே சம்மந்தம் இருக்கும். அந்த காம எண்ணங்கள் அதிகமாக வர வர தான் இதெல்லாம் கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காம எண்ணம் அதிகமாக இவன் உடம்பு இவன் ட்ரெஸ்ஸை பற்றி மட்டும் இல்லை, மற்றவங்க ட்ரெஸ்ஸை பற்றிலாம் கவலைப்படுவான். அந்த பொண்ணு அந்த கலர் போட்டிருக்கலோ, நம்ம போட்டிருக்கிற கலரே போட்டிருக்கிறா, இதனால தான் போட்டிருக்கிறாளோ, இப்படியெல்லாம் அவனுடைய மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நார்மல் கிடையாது, மனநோயாளியாக ஆனதுடைய அறிகுறி. நம்ம வந்து ட்ரெஸ் ரோட்டில் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு போனால் தான் பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிறோம், கிடையாது, எல்லாம் பைத்தியக்காரனாக தான் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் முத்தலை, வெளியில் தெரிகிற அளவுக்கு இன்னும் முத்தலை, அதாவது தெளிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் பைத்தியக்காரத்தன் தான்ட்டு. எல்லாருமே பைத்தியமாக இருக்கிறதுனால அதில் எவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறானோ அவனை மட்டும்தான் பைத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ சொர்க்கத்தில் எப்படி அவங்களுடைய மனம் வெளியில் அலைப்பாக பாயலை அப்படின்னா, அவங்க தன்னையே உடல்னு நினைக்க மாட்டாங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். இப்போ நான் போட்டிருக்கிற சட்டை இது நான் கிடையாது, அந்த மாதிரி தான் இந்த உடம்பு நான் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னோட உடம்புன்னு சொல்லலாம், நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா, என்னோட உடம்பு, என்னோட சட்டை, அந்த மாதிரி. ஸோ அப்போ ஆத்மா தான் நான்ற உணர்விலே தான் இருப்பாங்க. ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் அதோடைய காரியத்தை செய்யும், ஆனால் செய்ய வைக்கிறது ஆத்மா. அது போயிடுச்சுன்னா கண் இருக்கும் பார்க்காது, வாய் இருக்கும் பேசாது, எதுவுமே நடக்காது. இதே மாதிரி தான் மற்றவர்களையும், அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும் இயல்பாகவே அங்கே. ஸோ அப்படி இருந்தது காரணத்தினால சதா ஆனந்தமாக இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். ஆத்மாவில் கவனம் இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு, அதனால் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. ஏன், ஏன்னா வெளி உலக விஷயத்தில் அவன் மயங்கலை. எப்போ மயங்குறானோ, எதில் மயங்குறானோ அது அவனை விட்டு போக ஆரம்பிக்கும், அதனாலேயே அவனுக்கு துக்கமும் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தன்னை விட்டு போனதை எப்படியாவது பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியிலே அவன் நிறைய பாவம் செய்வான். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறான். அடுத்த 2500 வருஷம் அப்போ தான் இந்த பூமி நரகமாக மாறுது. இதே பூமி தான் சொர்க்கமாக முதல் 2500 வருடம் இருந்தது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் இந்துக்கள் தெய்வங்கள் அப்படின்னு கோயில் கட்டி வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த தெய்வங்கள் எங்கே போயிட்டாங்க, எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 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 சாதாரண மனிதர்களாக இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். தேவதையாக நீங்கள் இருக்கும்போது தெய்வீக குணம் இருந்துச்சு, காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமானவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போ ஆத்மான்றதை மறக்க ஆரம்பிக்கிறோம் 2500 வருஷம் கழிச்சு. அப்போ ஆத்மா போயிடுச்சுன்னா மீதி உடம்பு தான் இருக்குது. ஸோ அப்போ உடல் உணர்வுக்கு வரும்பொழுது ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அது எல்லாமே சிற்றின்பங்கள், தற்காலிகமாக இருக்கும், ஏமாற்றக்கூடியது, அழியக்கூடியது. ஸோ அது பின்னாடி போய் 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 நிறைய பாவத்தை செய்வோம். ஏன்னா அதுக்கு நாம் அடிமையாகிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று இருக்குது இருக்குதுன்ற உணர்வை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே உங்கள் வாழ்க்கையே அழிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய எண்ணம் ஆத்மா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது, சமஸ்காரம்னும் இருக்குது. சமஸ்காரன்றது பதிவு, வெளி உலகத்து விஷயத்துலேருந்து உணர்வு ரீதியாக எதை கிரகிக்கிறீங்களோ அது பதிவாக இருக்கும். அந்த பதிவை வைத்து தான் எண்ணங்கள் வருது. ஸோ நிறைய காமம் சார்ந்த எண்ணமே போட்டவனுக்கு காமம் நார்மலாக தான் இருக்கும். எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு பேசுகிறது தான் நார்மலாக இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லாருமே
இன்றைக்கி அதில் அடிமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் வந்து சொல்கிறார். ஆனால் நான் படைக்கும்போது நீங்கள் அப்படி கிடையாது, தேவையில்லாமல் பேசவே மாட்டீங்க, பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட அப்படியே அவ்வளவு இனிமையானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாயை திறந்தாலே மற்றவனை ஈட்டியால் குத்துனா கூட அந்த அளவுக்கு வலி இருக்காது. அந்த மாதிரி மோசமான வார்த்தை பேசுறதுல நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம குத்துனா மற்றவன் ஓடுவானா? திருப்பி குத்துவான். ஸோ திருப்பி குத்துறதுக்கு நம்மளே தோன்றோம் அப்படின்றது கூட தெரியாமல் நம்ம புத்திசாலி பகுத்தறிவாதின்னு வேறு சொல்லியிருக்கிறோம். அடி முட்டாளாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் கலியுகம். கலியுகம்னாலே புத்தியற்ற மனிதர்கள், தன்னைத்தானே அழித்து கொள்பவர்கள். ஆனால் இப்போ தான் மனுஷன் வந்து தன்னை புத்திசாலின்னு வேறு சொல்லிக்கிறான், அதுதான் ஆச்சரியம். ஆனால் உண்மையிலே புத்திசாலியாக சொர்க்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான அகங்காரமும் இருக்காது. தன்னுடைய புத்தியின் மீதோ, அழகின் மீதோ, செல்வத்தின் மீதோ, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் இருப்பாங்க, கொஞ்சம் கூட அந்த அகங்காரம் பற்று எதுவுமே இருக்காது. அவங்க ஆத்மா, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குரிய கடமை செய்வாங்க. ஆனால் இவங்க என்னுடையவர்கள், இவங்களை பிடிச்சி வச்சுக்கணும், இவங்க எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. கடமை செய் பலனை எதிர்பாராதுன்றாங்களே, அப்படி தான் அங்கே இருப்பாங்க. இன்னொன்று, அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும், ஆரோக்கியம், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. கம்பல்சரி 150 வருடம் உயிரோடு இருப்பாங்க. ஸோ அங்கே எப்படி காமமே இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம், அவ்வளோ பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால. நாம் தான் அப்படி இருந்தோம், நீங்கள் தானே அப்படி இருந்தீங்க, ஏன் இன்றைக்கி காமமே கதின்னு விழுந்து கிடக்குறீங்க, எழுந்துறீங்க அப்படின்னு கடவுள் எழுப்புறார். ஸோ அதுதான் இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்ட்டு நாம் கடவுளை எழுப்புகிறோம். ஆக்சுவலாக கடவுள் தான் நம்மை எழுப்புறார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை எழுப்புறார். இதுதான் பைபிளில் கல்லறையிலிருந்து இறுதியில் உன்னை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுடுகாட்டிலிருந்து எழுப்ப மாட்டார், அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பணத்தை எரிக்காமல் புதைச்சி வைக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லது தான், கொலையெல்லாம் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆத்மா டக்குன்னு போயிடும், அதுக்கு பேர் தான் மரணம். போய் மறுபடியும் தாயின் கர்ப்பத்தில் போய் இன்னொரு ஜென்மம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆத்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்துக்கிட்டே வந்திருக்குது. இப்போ மீண்டும் அந்த சக்தியை நிரப்பி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணத்தை எழுப்புறது தான் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணருங்க, ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினை செய்யுங்க. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். ஸோ 5000 வருஷம் கழித்து ஆத்மா முழுக்க முழுக்க சக்தி இழந்து இருக்கும்போது நிறைய பாவம் செய்து இப்போ தான் அந்த காலம் நடந்துகிட்ருக்குது. கூடிய விரைவில் இந்த கலியுகம் அழிந்து சத்யுக சொர்க்கம் இதே பூமியில் வரப்போகுது. ஆத்மா இதே ஆத்மா தான் அங்கே போகணும். அதுக்கு நீங்கள் தகுதி பெற்றுக்கொண்டால், உங்களை தூய்மையாக்கிக்கிட்டீங்கன்னா, எப்படி தூய்மையாக்குறது, ஆத்மான்னு உங்களை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த காமம், கோபம் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வலுக்கட்டாயமாகவே நீங்கள் இந்த காமம் சார்ந்த விஷயத்தை தூண்டக்கூடிய விஷயம் இதில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தியை, பார்வையை விலக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. நான் தண்ணியை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒரு டைமில் விட்டுறோன்னா எப்படி விடுவீங்க இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக நிறுத்தணும். ஆனால் அந்த மீண்டும் மீண்டும் எண்ணம் இழுக்கப்படுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் பட்டுக்க இறைவன் நினைவிலே இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குற, அந்த ஞானத்தை வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. ஏன்னா நடத்துறது கடவுள், மனிதன் கிடையாது. ஸோ மனிதர் கொடுக்குற ஞானம் ஞானமே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த முரளி எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை தினம் தினம் அதிகாலையில் 4 மணியோ அல்லது அதுக்கு முன்னாடியோ எழுந்திரிச்சு படிச்சுட்டு இறைவனை, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருமே ஆத்மா தான் இல்லையா? ஸோ முதல்ல கடவுளை பார்க்கணும். ஏன்னா கடவுளை பார்க்கும்போது உங்களுக்கு அவர் பரிசுத்தமானவர்னு தெரியும், அவர் மேலே எந்த நெகட்டிவ் எண்ணமும் இருக்காது. ஸோ அப்போ அவரை மாதிரியே உங்களுடைய குணமும் மாற ஆரம்பிக்கும். அடுத்தது மற்றவர்களையும் பார்க்கும்போது அதேமாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம், உங்களுடைய புத்தி மூலமாக அந்த ஆத்மாவையே பார்க்கறதுக்கான பயிற்சி உடனே வராது, நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது வரும். அந்த பயிற்சி வர 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 ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பயிற்சி ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இப்போ உங்களுக்கு எதெல்லாம் காமத்தை தூண்டியதோ
அதை நீங்களே பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஆபாச படமா ஏதோ பார்க்குறீங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதை பார்த்தா நம்ம மயங்கணும் அப்படின்னு. ஆனால் அதையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் விழுந்துடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி ஸ்லைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு பார்க்காமலே பார்க்கணுன்ற எண்ணம் வர்ற அளவுக்கு அடிமையாக இருந்தீங்க, ஆனால் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வராது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே, அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற குணமுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்க பேசுறது, நீங்கள் எதை பேசுறீங்களோ அதை மற்றவங்க பேசுனா, நீங்கள் 10 வருஷம் முன்னாடி பேசுனது அதே மாதிரி இப்போ யாராவது பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, உங்களுக்கு பரிதாபமாக இருக்கும், இப்படி தானே ஒரு காலத்தில் நான் இருந்தேன். ஆனால் நம்ம சொன்னாலும் எல்லோரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா சொர்க்கத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 33 கோடி தான். அதான் 33 கோடி தேவதைகள்னு சொல்கிறீங்களே, அதுவும் 2500 வருஷம் கழித்து உள்ள மக்கள் தொகை. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர் தான். ஸோ ஆரம்பத்திலே வராங்கன்னா அந்தளவுக்கு ஆத்ம சக்தியாக இருந்தால்தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை 1000 கோடி. ஸோ 1000 கோடியில் வெறும் 9 லட்சம் பேர் தான் கேட்க போகிறாங்க. அந்த 9 லட்சம் பேருன்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஆச்சரியம். இருந்தாலும் இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எடுக்கிறது எடுக்காதது அவங்களுடைய அதிர்ஷ்டம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் அந்த ஆத்மாவால் சாவர வரைக்கும் மறக்கவே முடியாது, ஏன்னா இது நம்ம ஞானம் கிடையாது, கடவுளுடைய ஞானம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்போவே கஷ்டம்தான் படுறாங்க அது கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் போக போக வரும் பாருங்க, கண்ணு முன்னாடி அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாம் உங்களை விட்டு ரொம்ப கொடூரமாக இறக்கிறத பார்ப்பாங்க. கற்பனை கேட்டால் அதுதான் இயேசுவை கேட்பாங்க கடைசியில் எப்படி இருக்கணும்போது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இது இதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது இல்லையா. அந்த அளவுக்கு பாலியல் குற்றம் நடக்குமா, கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம குழந்தைன்னு கூட பார்க்காம நடக்கும்போது கர்ப்பிணி பெண்களை கேட்கவே தேவையில்லை. அந்த நேரம் இந்த ஞானம் ஞாபகம் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த அணுகுண்டெல்லாம் போட்டாங்கன்னா டக்குன்னு ஆத்மா உடலை விட்டு வெளில வரும், ஆனால் மேலெல்லாம் போக முடியாது, ஏன்னா தூய்மை ஆனால் தான் போக முடியும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே குளிச்சுட்டு செருப்பெல்லாம் கட்டி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா உண்மையிலே கடவுள் இருக்கிற இடத்துக்கு போனால் எல்லா குப்பையும் தூக்கிட்டு போக முடியுமா? ஸோ கொஞ்சமாவது ஆத்மா தூய்மையாகணும். ஒன்று, இறைவனை நினைத்து நீங்களே உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டு தூய்மையாகி ஆனந்தமாக உடலை விட்டு போகலாம், இல்லைன்னா கடவுள் அடிக்கிற அடியில் அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஒரே உடலில் 50-60 ஆத்மா பூந்துக்கிட்டு நீங்கள் மரியாதையாக நினைக்கக்கூடிய அல்லது காமமாக நினைக்கவே வாய்ப்பில்லாத உறவுகளாகிய உங்களுடைய மகள், சகோதரி, அம்மா, பாட்டி இவங்களோடலாம் உங்கள் உடம்புக்குள்ளே வந்த ஆத்ம காமத்தில் ஈடுபடும் உங்கள் உடலை பயன்படுத்தி. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும் காமத்தின் மீது. ஸோ அந்த மாதிரி தண்டனையெல்லாம் அனுபவித்து தான் காமத்தை விட்டு வெளில வரணும்னு உங்கள் தலைவிதியில் இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? அதேமாதிரி பேசுறது, பைபிளில் போட்டிருக்கோம், அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் அப்படின்ட்டு. ஏன்னா அதிகம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? எப்போ நீங்கள் அதிகம் பேசுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் பேசுங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுனாலே அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அடிமையாகி நீங்கள் பேசினாலே வர வார்த்தை கண்டிப்பாக பாவ வார்த்தையாகத்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே ரொம்ப தலகால் புரியாமல் ஆடாதடா வெற்றி கழிப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா அவன் எந்த அளவுக்கு ஆடினானா அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவன் விழற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். யாராவது அவன் பேசின பேச்சை கேட்டு பொறாமையிலே அவனுக்கு எதிராக பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சினால் வந்தது. அதனால தான் மௌன விரதம் அப்படிங்கிறது எல்லா மதத்தில் இருந்தாலும் குறிப்பாக இந்து மதத்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய ஜெயின மதம், புத்த மதம் இங்கெல்லாம் அதிகமாக வலியுறுத்தப்படுது. ஆனால் சௌக் சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி எதையுமே நினைக்காமல் இருக்கிறது, அவர் அப்படி சொல்லலை பேசுறதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அதுக்கு காரணம் வந்து எண்ணம் அதிகமாக இருக்கும்போது தான் பேசுகிறோம். ஆனால் எண்ணமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா யோகத்திலையும் கற்றுக் கொடுக்கல, ஏன்னா எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் ஓம் நம சொல்லு அல்லது ஏதாவது குண்டலினி எதையாவது பார்த்துக்கோ, சக்கரத்தை ஏற்றுறத மனசுக்குள்ள நினை அப்படி இப்படின்னுவாங்க. ஆனாலும் மனம் வந்து எண்ணம், ஆக்சுவலாக இந்த சௌக் சங்கர் அவர்களுடைய இன்டர்வியூவில் கேட்டவர் சொன்னார், இந்த மாதிரி இருந்தால் ஏற்கனவே மனவியாதி இருந்துச்சா இன்னும் அதிகமாக தானே ஆகும் அப்படின்னு. அது உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் காமமே எடுத்துக்கிட்டால் கூட காலையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் வராது, எப்போ நீங்கள் அமைதியாக இருக்குங்களா டக்குன்னு வரும். அப்போ உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிற விஷயங்கள் நீங்கள் அமைதியாக விட்டவொடனே டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறவனை பிடிச்சி நீங்கள் அமைதியாக உட்கார வச்சிங்கன்னா அவனை கண்டிப்பாக அது ஒரு வழி பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம், அவங்க சொன்னது வந்து 100% தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அது உண்மை தான். ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான்
இறைவனை நினச்சிக்கிட்டு இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே நம்ம உள்ளே போடணும், மற்றதெல்லாம் போடுறத விட்டுணும். ஏற்கனவே உள்ளே போன குப்பை அது இருக்க தான் போகுது. ஸோ அதை இறைவனை நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும், அப்படியே மறக்கும் ஆத்மா. அதேமாரி காமம் கோபம், நீங்கள் அந்த சினிமா பார்க்குறீங்க, ஒரு பெண்ணோ ஆணையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க போது உங்களுடைய மைண்டு பலவிதமான எண்ணங்களை, கற்பனையை உருவாக்கும். உண்மையிலே அங்கே எதுவும் கிடையாது, உங்களுக்கு அது அழகாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ண என்ன ஆகுனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆத்மாவே பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தையே பார்த்தா கூட எந்த எண்ணமும் வராது. அவங்கள பார்க்குற அவ்வளோதான் ஒருமே தவிர, ஐயோ அவங்க கண் எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, குரல் எப்படி இருக்குது, எதுவுமே வராது. ஏன்னா அது அது சார்ந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணுறதை நிறுத்திட்டீங்க. நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே நல்ல விஷயத்தை போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ எதை பார்த்தாலும் இவங்க ஆத்மா, இவங்க ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் இப்படி இருப்பாங்க, மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும், அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டுமே வரும். ஸோ அதுக்கு உங்கள் மனதை பழக்கப்படுத்தணும். இந்த உங்கள் மனதை பழக்கப்படுத்துகிற மாதிரி இது இதுதான் உண்மையான கருணை, ஆத்மாவுக்கு செய்கிற கருணை. ஸோ அப்போ மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க பண்ண பாவத்தில் இருந்தாலும் அவங்க தப்பிக்க முடியும் இல்லையா. காமத்தில் விழுந்தவனுக்கு காமத்தினாலே பயங்கரமான தண்டனை கிடைக்கும், கோபத்தினால தண்டனை கிடைக்கும், பற்று பேராச அகங்காரத்தினால. ஸோ அதில் இருந்தாலும் வெளியில் வரணும்னா ஆத்மாவில் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும். அது சிவபரமாத்மாவை நினைத்தால்தான் முடியுமே தவிர, மனிதர்கள் உருவாக்கிய மதத்தையோ அல்லது நாஸ்திகம் கம்யூனிசம் போன்ற சித்தாந்தத்தினாலேயோ உன்னுடைய பிரச்சனை அதிகமாகத்தான் ஆகுமே தவிர குறையாது. ஏன்னா மனித வழி தான் சாத்தானுடைய வழி. சாத்தானுடைய வழி பல வழி, நீங்கள் பார்க்குற அத்தனை வழியும் சாத்தான் வழியே. கடவுளுடைய வழி, கடவுள் எப்படி ஒருவரோ அவருடைய வழியும் ஒன்றே. அதை சொல்வதற்கு தான் இறைவன் இறுதியில் வருகிறார். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன, ஆத்மான்னு வந்து சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கள். ஆனால் மற்ற எண்ணம் வருது இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இறைவனுடைய அந்த ஞானமான முரளியை நீங்கள் கேட்க கேட்க. அது என்ன இருக்குன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆத்ம உணர்வில் இருக்கும்போது எப்படி இருக்கும், இப்போ உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்னலாம் மாயை வரும், அதுலேருந்து எப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிறது, குறிப்பாக மைண்டை பிஸியாகவே இதில் வச்சுக்கிட்டு இருக்க இருக்க அந்த வீண் விஷயங்கள் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும்.